வணக்கம், நான் அஜய் சந்தோஷ், மானுரெட்டி ரியாலிட்டி. நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் பிளஸ் கமர்ஷியலா கட்டியிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷாப்ஸ், ஒரு 2 BHK, ஒரு 1 BHK அவைலபிளா இருக்கு. 864 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், சூப்பரா இருக்கும் ப்ராப்பர்ட்டி, பாத்துலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். இந்த ரெண்டு யூனிட்ஸ்மே இந்த கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலா ரெண்டு ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கு, கரண்டா ரெண்ட் விட்டுருக்காங்க ரெண்டு ஷாப்ஸும் சேர்த்து. ஸோ உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் நல்லா வந்துட்டு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங், ரெண்டு கார் பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஒரு கார் பார்க்கிங் பார்த்தோம், இங்கே ஒரு கார் பார்க்கிங். பெரிய காரை கார் பார்க்கணும்னா கார் பார்க்கிங் பார்த்தோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப்ஸ் ரெண்டு அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஷாப்பு. ரெண்டு ஷாப்ஸும் சேர்த்து கூட கொடுக்கலாம், தனித்தனியாக கொடுக்கலாம். அதுக்கு ரெஸ்ட் ரூம் ப்ரொவிஷனும் இங்கே தனியாக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே நெக்ஸ்ட் ஷாப்போட இது. லிஃப்ட் இருக்கு, ஆப்ரேஷன் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாசல் கால் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து நார்த் ஃபேசிங்ல இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. 2 BHK வாசல் கால் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா டீ டீ கூட்லேயே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வாசல் கால் முழுசும். பியூட்டிஃபுல்லான இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பாத்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்க. மேல ஃபால் சீலிங் ஒர்க், யூஸ் பண்ணிருக்கிற ஃபேன்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னும் பார்த்து செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகுறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால், இங்க வந்து ஒரு டைனிங். நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. உங்க பார்த்தாலே தெரியும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஹால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் உட்டன் ஒர்க்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து டீக் வுட்ல பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-2 டைல்ஸ் நல்ல ஸ்பேஷியஸா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்க ஜன்னல்கள் எல்லாமே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா டீக் வுட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹால் கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க டைனிங் ஏரியா இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பூஜா ரூம் இங்க அவைலபிளா இருக்கு, சின்ன ஒரு சோப்பு. நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் ஏரியா பார்க்கலாம். இப்போ கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் ஏரியா. இங்கே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ் எல்லாமே நல்லா உயரமா இருக்கு. ஸோ இதனால லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக இருக்கும், நல்ல ஹைட்டான லாக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். ஸோ இங்கேயும் ஷெல்ஃப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து டிஷ் வாஷருக்கு தேவையான லொக்கேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் ஸ்பேஸ், டபுள் டோர் ஃபிரிட்ஜ் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. அவ்வளோதான், 0.6 தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு பால்கனி கலர் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பால்கனி. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி அவைலபிளாக இருக்கு. பூஜா ரூம் நடந்திருக்கு. இங்க வந்து ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூமும் இருக்கு. வந்து ஸ்பேஷியஸான பெட்ரூம், நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. ஒரு பெட் இருக்கு, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இங்க வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்கு. இந்த ஸ்பேஷியஸான அட்டாச் டாய்லெட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாமே நல்லா சூப்பர் பார்த்தாலே இதுல ஃபினிஷ் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. மேல இதுக்கும் ஹால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஒரு பால்கனி இது. இந்த பால்கனியை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பால்கனி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச், நிறைய ஃப்ரண்ட் ஏஜ் இருக்கு. மேல ஒரு 1 BHK இருக்கு, அதையும் பார்த்தலாம். இதுக்கு மேல செகண்ட் ஃப்ளோருக்கு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவுமே உடன்ல பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இரும்புல பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து மேலே வந்துருமோ. இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். ஸோ இது பெட்ரூம் இந்த 2 BHK போர்ஷன்ல இது ஒரு பெட்ரூம். ஸோ இது வந்து ஒரே நீங்கள் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த வால் எடுத்துனா இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கும்.
ஸோ அந்த 1BHK ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ 3 பெட்ரூம் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள். ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, தேவையான அளவுக்கு வார்ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க, அதே மாரி இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். மேலே இங்கேயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஒரு பால்கனி அவைலபிளாக இருக்கு. ஸோ நல்ல காற்று இருக்கு பால்கனி. ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரோடு. ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிருந்து நம்ம வந்து 1BHK போர்ஷன் பார்க்க போகிறோம், பார்த்துடலாம். 1BHK இது ஒரு தனி போர்ஷன். ஸோ கரெக்டாக ரெண்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆட்டோமே கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே உங்களுக்கு லிஃப்ட் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம டெரேஸ் போர்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது டெரேஸ் ஏரியா, கார்டனிங்காக ஒரு ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, அது இல்லாமல் இங்கே ஒரு ரூம் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான கொடுத்துருக்காங்க, பெர்கோலா இருக்குது. ஸோ எங்கே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இடத்துல உங்களுக்கு துணி தேய்க்கிற கல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் இருக்கா வச்சுக்கலாம். எங்க அப்படின்னா சின்மையா நகரில் இருக்குது. சின்மையா நகர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு ரொம்ப பக்கத்தில். ஸோ வடபழனிங்கும் ரொம்ப பக்கம். ஸோ இங்கேருந்து மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா NH பெங்களூர் சென்னை ஹைவேவும் ரொம்ப பக்கம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் பார்க்குறவங்க நல்ல ஒரு சாய்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்ஸு மெசேஜ் அனுப்புங்க, சைட் விசிட் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எக்ஸ்க்ளூசிவான ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். நன்றி.